எதுவும் லீசான
அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாருங்க, இன்றைக்கு கருசனை, இயேசுவின் கருசனை, குறிப்பாக வியாதியஸ்தவர்கள் மீது, நோய் உள்ளவர்கள் மீது இயேசுவின் கருசனை என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம் அன்பானவர்களே, கிறிஸ்தவத்தின் அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னா கருசனை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. கடவுள் எப்போதும் நம் மீது கருசனை உடையவராக இருக்கிறார் என்று திருமறை நமக்கு அவ்வப்போது சொல்கிறது. குறிப்பாக இயேசுவின் வாழ்க்கையில அவர் நோயாளிகளை பார்க்கும் போதெல்லாம் கருசனையோடு அவர்களை பார்த்தார் என்று திருமறை சொல்கிறது. பாருங்க, அந்த காலத்துல தோல் நோய் உள்ளவர்கள், அதாவது தொழுநோய் உள்ளவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் பார்த்தாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, இந்த தொழுநோய் உள்ளவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்து கொள்ள வேண்டுமா, அதே போல அவர்கள் தலையை வாரக்கூடாது, அது மட்டுமல்ல தங்கள் வாய்களை மூடிக்கொண்டு எங்கு அவர்கள் சென்றாலும் நாங்கள் அசுத்தமானவர்கள், நாங்கள் அருவறுப்பானவர்கள், அசுத்தமானவர்கள் என்று கத்திக்கொண்டே செல்ல வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு நூல்களில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, அவங்க மற்ற மக்கள் வாழ்கின்ற இடத்துல அவர்கள் வாழ முடியாது, அவர்கள் ஊருக்கு வெளியே இல்லை மலர் பகுதியில வனாந்தரமான பகுதியில தான் அவர்கள் வாழ வேண்டும், அவர்களோடு எந்த தொடர்பும் சாதாரண மக்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களோட தொட்டு பேச முடியாது, அவருடைய நெருக்கமாக பேச முடியாது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் சமய சடங்குகளாகவும் சமய சட்டங்களாகவும் இருந்ததாக திருமறை சொல்றது. லேவியராகமும் 13:14 நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு தோல் நோய் வந்துவிட்டால் அவர் அசுத்தமான ஒரு மனிதனாக கருதப்படுகின்றார். அதனால அவர் சாதாரணமா இருப்பாரு, குடும்பத்தோடு இருப்பாரு, ஆலயத்திற்கு போவாரு வருவார். ஆனால் எப்போது அவருக்கு தோல் நோய், அருவறுப்பான நோய், தொழுநோய் என்றைக்கு அவருக்கு வருகிறதோ அந்த நாள் தொடங்கி அங்கு இருக்கின்ற சமய சடங்கின்படி, யூத சட்டத்தின்படி அவர் அசுத்தமானவராக கருதப்படுகின்றார். அந்த நாளிலிருந்து அவர் ஆலயத்திற்குள்ளே வர முடியாது, எந்த ஆலயத்தின் காரியங்களிலும் அவர் பங்கு பெற முடியாது, குடும்பத்தோடு அவர் வாழ முடியாது, அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யூத சட்டத்தில் இருந்ததாக லேவியராகமும் 13:14 சொல்லப்படுகிறது என பார்க்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இவர் நோயாளி, இவர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தீர்மானிப்பது யார் என்றால், அந்த ஆலயங்களில் இருக்கின்ற குருமார்கள் தான் இவர்கள் நோயாளிகள் என்று தீர்மானிப்பார்கள். ஆலயத்தில் இருக்கின்ற குரு ஒருத்தர் இந்த மனிதனுக்கு நோயாளின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த மனிதன் தோல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கா, அல்லது தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல தீராத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கான்ட்டு அந்த குரு சொல்லிட்டாருன்னா, அந்த நாளிலிருந்து அந்த மனிதன் சமூகத்தாலும் சமயத்தாலும் ஒடுக்கப்படுகின்ற ஒரு சட்டம் என்பது அந்த யூத சட்டத்திற்குள்ளாக அவர்கள் வாழ்வுக்குள்ளாகவே இருந்தது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய நோய்கள் இருந்தது, ஆனால் ஒரு நோயை குறித்து நான் சொல்கின்றேன், இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோயை குறித்து நான் சொல்கின்றேன். ஏன் இதை சொல்றேன்னா, இப்படிப்பட்ட சமூகத்தாலும் சமயத்தாலும் தள்ளி வைக்கப்பட்ட நோயின் காரணத்தினால, அவர்கள் உடலில் ஏற்படுகின்ற பாதிப்பின் காரணத்தினால ஒரு மனிதரை தள்ளி வைத்தார்கள், மனிதர்களை தள்ளினார்கள், அவர்கள் அருவறுப்பானவர்கள் என்று தீர்மானித்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து பணி செய்தார், இயேசு கிறிஸ்து கடவுளின் அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை சொல்லும்படியான ஒரு அறிமுகத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். பாருங்க, மார்க்கு 1:40-45 இருக்கிற ஒரு சிறிய பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, ஒரு நாள் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட அல்லது தோல் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் இயேசுவை பார்க்கும்படியாக வருகின்றார். நல்லா புரிஞ்சுங்க, நான் அதுதான் யூத சட்டத்தை முன்னாடி சொன்னேன். இந்த மனிதன் இயேசுவை எப்படி அணுகினார் பாருங்க, இயேசுவிடத்துல அவர் ஓடி வருகின்றார், ஓடி வந்து இயேசுவிற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இயேசுவிடத்துல அவர் பேச தொடங்குகிறார். இயேசுவே, உமக்கு சித்தமாயிருந்தால்
இந்த நோயை என்னை விட்டு நீங்கள் நீக்க வேண்டும் என்று இயேசுவிடத்தில் அன்றாடி வேண்டினார் என்று 1 Corinthians 40 சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மனிதன் தோல் நோயினால் பாதிக்கப்பட்ட பிறகு எத்தனையோ மருத்துவர் போய் பார்த்துருப்பாரு, எத்தனையோ சிகிச்சைகளுக்கு போயிருப்பாரு. ஆனால் இந்த நோய் தொற்று நோய் என்ற ஒரு சிந்தனை அந்த காலத்தில் அதிகமாக இருந்தபடினால இவரை இவர் சமூகத்தினால் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு நிலை. எந்த யூதனும் அவரிடத்தில் நெருங்கி செல்ல முடியாது. பல நாட்கள் தொடப்படாத ஒரு மனிதன், தன் சொந்த குடும்பத்தால் கூட தள்ளி வைக்கப்பட்ட ஒரு மனிதன், சமூகத்தால் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு மனிதன், நண்பர்களால் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசு இடத்துல அவன் ஓடி வருகிறான். இயேசுவே, உம்மை தவிர எனக்கு வழி இல்லை, நீர் சுகப்படுத்துவீர் என்று நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் என்று இயேசுவின் பாதத்துல மன்றாடுகிற ஒரு மனிதனாக இந்த பகுதி சொல்கின்றதை பார்க்கிறோம். ஆம் அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம கூட ஒரு மனிதனை பார்க்கும் போது அவனுடைய உருவத்தை பார்க்கிறோம், அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கிறோம், எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கிறோம், அப்படிதான் ஒரு மனிதனை நாம் தீர்மானம் செய்கின்றோம். ஆனால் இங்கு இயேசு ஒரு யூதன், இயேசு என்று அல்ல, ஒரு யூதன் என்ன நினைத்திருந்தோம், இவன் அசுத்தமானவன், இவன் எப்படி இவன் நெருக்கமா என்னிடத்தில் வருகிறான், இவன் எப்படி என்னிடத்தில் பேசுகிறான், இவன் யூத சட்டத்தை மீறுகிறான், இவன் ஒருபோதை கிட்ட வரக்கூடாது நினைத்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு பாருங்க, 42 இயேசு அந்த மனிதனை பார்த்து பரிவு கொள்கின்றார். என்ன அற்புதமான ஒரு பகுதி பாருங்க, த கன்சர்ன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவன் முகத்தை அவர் பார்க்கவில்லை, அவன் உருவத்தை பார்க்கவில்லை, அவனுடைய தோல் நோய்கள் புண்ணிலிருந்து வடிகின்ற சீலையோ, அவர் இந்த புண்ணிலிருந்து வருகின்ற அசிங்கத்தையோ இயேசு கிறிஸ்து பார்க்கலங்க, அந்த மனிதனுடைய வேதனையை மட்டும் பார்த்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் இயேசுவின் உள்ளம் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். இன்றைக்கு நம்ம சுற்றி எத்தனையோ நோயாளிகள், குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் சுகமாயிட்ட பிறகு கூட நமக்கு அவங்க மேலே ஒரு டவுட்டு, இவங்க வீட்டுக்குள்ளே விடலாமா, இவங்களோட நெருங்கி பேசலாமா என்று நமக்கு ஏற்படுகின்ற இந்த தயக்கங்கள். ஆனால் இயேசு பாருங்க, அந்த மனிதனுடைய உள்ளத்தை பார்த்தா, இத்தனை நாள் ஒருவனும் தொடப்படாத ஒரு மனிதனாக இயேசு அவனை பார்த்தார். குடும்பத்தாலே தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக, சமூகத்தாலே தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக, ஏன் சமய சட்டத்தினால் தள்ளப்பட்ட, ஆலயத்தினால் குருக்களினால் தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக இயேசு அவனை பார்த்தார். உள்ளத்தை பார்த்து அவன் மீது பரிவு கொள்கின்றார். என்ன அற்புதம் பாருங்க, இயேசு கையை நீட்டி அந்த மனிதனை தொடுகின்றார். என்ன அற்புதம் சார், ஒரு யூதன் தொடக்கூடாதுங்க, யூத சட்டத்தின்படி தவறுங்க. ஆனால் இயேசு சட்டத்தை அல்லங்க, அந்த உள்ளத்தை பார்க்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றார். இயேசு அந்த மனிதனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இயேசு அந்த மனிதனை தொட்ட அடுத்த நிமிடம் அந்த மனிதன் உடலில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் நீங்குகிறதாக திருமறை நமக்கு சொல்கிறது. அற்புதம் நடைபெறுகிறது. அந்த தொழுநோய் முற்றிலுமாய் சுகம் பெறுகிறதை மனிதன் அந்த உடலில உணர்ந்திருக்க மாட்டானா? என்ன அற்புதம் பாருங்க. முதலாவது இயேசுவின் கருணை, கரிசனை மட்டும் இருந்தால் போதுமா? இல்லைங்க, அடுத்து அந்த கரிசனையை அவர் செயல்படுத்துகின்றார். கையை நீட்டி அவனை தொடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, ஒரு கருசனை அது செயல் வடிவத்தில் மாறும்போது அது விடுதலைக்கு நேராக வழிநடத்துகிறது. மூன்றாவது டெலிவரன்ஸ், அவனை தொட்ட போது அந்த மகன், அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை ஏற்பட்டதாக, ஒரு சுகம் ஏற்பட்டதாக திருமறை நமக்கு சொல்கின்றதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, சில சமயத்துல நமக்கு மற்றவர்களை பார்க்கும் போது இந்த கருசனை உள்ளம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். எல்லா நேரமும் மனிதனுடைய உடலை பார்த்து நாம் தீர்மானித்துட்டே இருந்தோம்னா, உலகத்தின்குரிய காரியங்களை வைத்துலாம் நாம் தீர்மானம் செய்து கொண்டே இருந்தோம்னா, ஒரு நாள் நாம் ஏமாந்து விடுவோம். அதற்காய் கடவுள் நம்மை அழைக்கவில்லை. கரிசனை உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை. கண்ணீரோடு ஒரு மனிதனை பார்க்கும் போது, பலவீனத்தோடு ஒரு மனிதனை பார்க்கும் போது, வேதனையோடு ஒரு மனிதனை பார்க்கும் போது, இவனுக்கு இது வேணும், இவன் செய்ததுக்கால் கடவுள் இவனை தண்டிக்கிறாரு என்று சொல்கிறவர்களாய் நாம் வாழும்படியாய் கடவுள் நம்மை அழைக்கவில்லை. அப்படி செய்தோம் என்றால் அது கிறிஸ்தவம் இல்லை.
அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது அவர் மீது கருசனை கொள்கிறவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக, கடவுளுடைய விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மற்றவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால் அதற்கு கடவுள் நம்மை செயல்படுத்துகின்ற செயல் வீரர்களாக, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகின்ற மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. அடுத்த நிமிஷம் இயேசாமி மனிதரை பார்த்து சொல்லாருப்பா, வெளியே யாருக்கும் சொல்லாத, நேராக உன் குருக்களிடத்தில் போ, உன் ஆலயத்திற்கு போ. எந்த குரு உன்னை நோயாளி என்று சொன்னாரோ, எந்த குரு உன் உடலை பார்த்து நீ அருவறுப்பானவன், நீ ஆலயத்திற்குள் வர, சமூகத்தில் வாழ, குடும்பத்தோடு வாழ தகுதியற்றவன் என்று சொன்னாரோ, அவரிடத்தில் காட்டு கடவுளுடைய கருசனை, கடவுளுடைய அன்பு என்னை சுகப்படுத்தியது என்று அவரிடத்தில் காட்டு என்று சொல்கின்றார். அது மட்டும் இல்லைங்க, உடல் விடுதலை மட்டும் இயேசாமி கொடுக்கவில்லை. அடுத்து சொல்றாரு, மோசே சொன்ன காணிக்கையை அங்கு செலுத்து, அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். மீண்டுமாக அந்த திருச்சபையில நீ இணைத்து கொள்ள உன்னை கடவுள் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை ஊன்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பான தேவ பிள்ளைகள, உடல் சுகத்தை மட்டும் கொடுக்கிற கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல. சமூகத்தின் அங்கீகாரத்தை கொடுக்கின்ற கடவுள், விடுதலையின் மூலமாக, சுகத்தின் மூலமாக மீண்டுமாக அந்த மனிதனுடைய வாழ்வை கட்டி எழுப்புகின்ற இயேசு கிறிஸ்து நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் அன்றை கொண்டும் இல்ல, இன்றைக்கும் நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம் மூலமாய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. We are the channels of God's love. கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற கருவிகளாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சாட்சியில நாம் நிலைத்திருப்போம். மற்றவர்கள் மீது கருசனையோடு நாம் இருப்போம். கருசனை மட்டும் போதாது, செயல்படுகிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் நாம் இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த சமூகத்தில் கடினப்படுகின்ற, வேதனைப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதலாக, விடுதலைக்கு நேராய் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். கடவுள் தாமே நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அன்பானவர்களே, கடந்த 10/10/2021 அன்று சென்னையிலிருந்து அருள்பணி டிஎஸ் சௌந்தரபாண்டியன் ஐயாவுடைய குடும்பத்தின் சார்பாக இலவச மருத்துவ முகாம் திருநெல்லூர் குருசேகரத்தில் மிஷின் வளாகத்தில் நடைபெற்றது. சுமார் 450 மேற்பட்ட மக்கள் அந்த இலவச முகாமில் பங்கு பெற்றாங்க. குறிப்பாக மற்ற சமய மக்கள் அநேகர் அதில் பங்கு பெற்றார்கள். நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக இயேசுவின் அன்பை அவர்கள் அறிந்திருப்பார்கள், ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். திரு அருட்பணி சௌந்தரபாண்டியன் ஐயா குடும்பத்திற்கு குருசேகரத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலம் சென்ற திருமதி பிரிசில்லா தைரியம் அவர்கள் சார்பாக ஒவ்வொரு மாதமும் திருநெல்லூர் குருசேகரத்தில் சுற்றி இருக்கின்ற முதியவர்களுக்கு, குறிப்பாக பாட்டிமார்களுக்கு உணவுப் பொருட்களை நாங்கள் வழங்கி வருகின்றோம். இது ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அன்பு குடும்பத்தாருக்காய் ஜெபியுங்கள். குட் நியூஸ் டெலிவிஷனுக்கு உங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you.
அன்பானவர்களே, ஒருவேளை பலவீனத்தினால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பலவீனம், எனக்கே இந்த கஷ்டம் என்று நினைத்திருக்கலாம். பலவீன நேரத்துல உங்க உறவினர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் திருமறையில நீங்க எத்தனை முறை படித்தாலும் சரி, பலவீனத்தோடு இருந்த மக்கள், உள்ளமுடைந்த மக்கள், பலவீனத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது இயேசு கிறிஸ்து எப்போதும் கரிசனையுடையவர்களாக, அவளை தொடுகிறவர்களாக, முத்தமிடுகிறவர்களாக, அவர்களுக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை திருமறை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த காலை நேரத்தில் கூட கடவுள் உங்களை பலப்படுத்தும்படியாக, விடுதலைக்கு நேராக உங்களை வழிநடத்தும்படியாக அவர் ஆயத்தமாயிருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை சுவைத்த ஒவ்வொருத்தரும் கரிசனையோடு மற்றவர்களை அணுகும்படியாக, அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, ஜெபிக்கும்படியாக, இயேசுவிடத்தில் அவர்களை அழைத்து வரும்படியாக, விடுதலைக்கு நேராய் அவளை வழிநடத்தும்படியாய் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நானே பலவீனத்தோடு இருக்கிறேன், நான் எப்படி மற்றவர்களை ஆற்ற முடியும், தேற்ற முடியும் நீங்க நினைக்கலாம். உங்கள் பலவீனத்தை இயேசாமி பார்த்து பாருங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், கடவுள் உங்களை விடுதலையாக்குவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் கடவுளே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களில எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர், எங்கள் மீது கரிசனை கொள்கிற தேவன் நீர், அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு ஒரு மனிதன் உமது சமூகத்தில் வந்தபோது அவன் மீது கரிசனை கொண்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தீரே, விடுதலையாக்கினீரே, அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்துல பங்கு பெற்று கொண்டிருப்பவர்கள் பலவீனத்தோடு கண்ணீரோடு ஒருவேளை உண்மை நோக்கி பார்ப்பார்கள். நான் ஆண்டவரே, உமது வல்லமையினால் நீர் அவர்களை தொடும்படியாய், விடுதலையாக்கும்படியாய், சுகத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி, ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்பேற்பட்டு கண்ணீரோடு பலவீனத்தோடு இருக்கிற மக்களை நாங்கள் பார்க்கும் போது கரிசனையோடு அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, அவர்களை கட்டி அணைக்கின்ற கிறிஸ்தவர்களாக, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகின்ற கிறிஸ்தவர்களாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பலவீனங்கள், குறைகள் எல்லாவற்றும் நீர் நிறைவுப்படுத்துங்க அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியா நீ செய்வதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமையா உமைக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, எங்களுமே பஸ் நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளும் மறவாதே, ஆமென். திரியக கடவுளின் ஆசீர்வாதம், பலன், சுகம் நம் அனைவரோடு சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென்.